இந்த விஷயம் ஒரு ஸ்கேமை பத்தினது மட்டும் இல்லை, இது அதை விட ஒரு பெரிய கேம். ரொம்ப மோசமான ஆளு. இந்த முறை நாம் இதை தடுத்தே ஆகணும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அர்ஜுன் கபூர். கிரைம் பேட்ரோலோட இந்த ஸ்பெஷல் எபிசோடுக்கு நான் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் எல்லாரும் நம்மளோட தினசரி வாழ்க்கை ஓட்டத்தில் எவ்வளோ பிஸியாக இருக்கோம்னா நாம் ஒரு செகண்ட் கூட யோசிக்கிறது இல்லை. நாம் எப்போ இந்தியாவோட மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ஸோட லிஸ்ட்டில் டார்கெட் ஆகிறோன்னு. நம்ம லைஃப் எப்பவும் கடிகார மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நாம் எதுவுமே தெரியாமல் நம்மளோட கை கடிகாரத்தை பார்த்து லைஃப்பில் ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கோம். நாம் என்னதான் தினமும் வாழ்க்கையில் ஓடி ஓடி உழைச்சாலும் நாம் வீட்டுக்கு திரும்பி வந்து நிம்மதியாக படுத்து தூங்குறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளோட பாதுகாப்புக்காக வீரர்கள் 24 மணி நேரமும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற கதை என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே ரியல் லைஃப் ஹீரோஸ். இந்த ஹீரோஸ் மட்டும் இல்லைன்னா நான் இருந்திருக்க மாட்டேன், நீங்களும் இருந்திருக்க மாட்டீங்க. ஆபரேஷன் திவஸ் எப்படிப்பட்ட ஒரு மிஷன்னா, அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு முழு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சிஎஸ்எஃப் அதாவது சிவில் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கும் இம்பாசிபிள் ஆனதையும் பாசிபிள் பண்றதுக்கான வேலை. ஆயிரக்கணக்கான அப்பாவிகளோட வாழ்க்கை ரிஸ்க்ல இருந்தது. சிஎஃப்எஸ் டீம் சின்ன தோல்வியை சந்திச்சாலும் அது நம்ம நாடு அழிய போறதுக்கான ஆரம்பம்னு அர்த்தம். என்னம்மா துர்கா தேவி, உனக்கு மட்டும்தான் தரிசனமா? பிரசாதம்லாம் கையில பலமா இருக்கு போல. அட நீ வேறப்பா, பூஜை நம்ம பண்ணோம்னா பிரசாதம் தன்னால நமக்கும் கிடைக்கும். பூஜை பண்றதுக்கு நாங்க ரெடியா தான் இருக்கோம். எங்களை பூஜை பண்ண விடு, உனக்கு தரிசனம் நாங்க காட்டுறோம். அம்பிகா, அம்பிகா, என்னாச்சு அம்பிகா? சொல்லுமா, ஏன் அழறமா? நான் தனியா எங்கே போக மாட்டேன். நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க தான் கேட்கவே இல்லை. நீங்க யாரும் ஏன் பேச்ச புரிஞ்சுக்க மாட்டேங்க. சொல்லுமா, என்ன ஆச்சுன்னு சொல்லு. நான் எப்ப வெளியில போனாலும் ரெண்டு பசங்க தப்ப தப்ப பேசி என்ன டிஸ்டர்ப் பண்றாங்க. இப்பவே அவங்களை என்னன்னு கேக்குறவா? எங்க அவனுங்க? இங்கதான் இருந்தாங்க. ஓடி போயிருப்பானுங்க. இங்க பாருமா, அடுத்த தடவை உன்னை தந்தரவு பண்ணா முதல்ல என்கிட்ட வந்து சொல்லு, சரியா? நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இருங்க இருங்க, அப்படி ஓடி போக கூடாது. பாத்துட்டு போயிருங்க. மறுபடியும் வந்துட்டே விஷ்ணு, எதுக்காக திரும்ப திரும்ப இங்க வந்துகிட்டு இருக்க? நான் தான் சொன்னல எங்க இன்வெஸ்டிகேஷன் நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு. எப்ப தேவைப்படுதோ அப்ப நான் உனக்கு கூப்பிடுறேன். இதெல்லாம் கூட்டு போங்க சார். என்னன்னு சொல்லட்டும் சார், இத்தனை நாளா சம்பாதிச்சதை மொத்தமா திருடிட்டு போயிட்டாங்க சார். ஆனா இதுல நீ மட்டும் இல்ல விஷ்ணு, உன்ன மாதிரி பல பேர் ராப்பகலா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பேராசப்பட்டு இப்படி ஆன்லைன் லாட்டரியில போட்டு மொத்தமா தொலைச்சிருக்கீங்க. ஒரு ஆன்சருக்கு 25 லட்சமா? தாஜ்மஹாலை கட்டினது யாரு? ஷாஜஹான். $25 லட்சம் பரிசு வாங்க நீங்க 25,000 ரூபாய் டெபாசிட் பண்ணணும். என்ன பலன்? அம்மா துர்கா தேவி, என் பிள்ளைக்கு சீக்கிரம் சரியாயிடணும்.
உங்க கேம் விளையாடிதான் உங்களே நாங்க பிடிச்சிருக்கோம். அது என்னடா லூஸ் தனமா கேள்வி கேக்குறீங்க? தாஜ்மஹாலை கட்டினது யாரு, இந்தியாவோட பார்லிமெண்ட் எங்க இருக்கு, என்கிட்ட இருந்து கத்துக்கோங்க. ஏன்னா நான் கேள்வி கேட்கிற விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சரி சொல்லுங்க, உங்களை எங்க இருந்து இப்ப அடிக்க ஆரம்பிக்கலாம்? உங்க தலைய உடைக்கவா இல்ல கால உடைக்கவா? இப்படி கோரஸ் பாடுறது நிறுத்துங்கடா. கடந்த 7 மாசத்துல எல்லார்கிட்டயும் திருடி இருக்கீங்க, கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் சுருட்டி இருக்கீங்க. ஒழுங்கா சிம்பிளா சொல்லிடுங்க, இப்ப அந்த பணம் எங்க இருக்கு? இல்லன்னு சத்தியமா சொல்றோம் சார், எங்க கிட்ட எந்த பணமும் இல்ல சார். நாங்க எல்லா பணத்தையும் ஆரிஃப் கிட்ட கொடுத்துட்டோம் சார். யார் ஆரிஃப் சார்? ஆரிஃப், இது அவனோட பிளான் தான். நாங்க அவனுக்காக தான் வேலை பார்த்தோம் சார். மாசத்துக்கு 25,000? ஆமா 25,000. வேலையை நல்லா பண்ணீங்கன்னா 30,000 கூட நான் கொடுப்பேன். ஆனா வேலை அல்வா சாப்பிடற மாதிரி, புரியுதா? எப்படி எல்லாரும் ஆன்லைன் கேம் விளையாடுறாங்களோ அந்த மாதிரி ஆன்லைன் லாட்டரி விளையாடணும். ஆரிஃபை பத்தி எங்களுக்கு அதிகமா எதுவும் தெரியாது சார். நாங்க சம்பளத்துக்கு தான் சார் அவங்ககிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஆமா சார், கடந்த 7 மாசமா அவங்ககிட்ட நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க. ஆனா அவன் யாருன்னு தெரியாது, அவன் போன் நம்பர் தெரியாதுல்ல. போட்டோ ஏதாவது இருக்கா? இல்ல சார், ஒரு போட்டோ இருக்கு. அவனுக்கு தெரியாம திருட்டுத்தனமா எடுத்தேன் சார். அது என் போன்ல இருக்கு சார். நீங்க தான் என் போனை புடுங்கி வச்சிருக்கீங்களே. சுதீர், சார் இவன் தான் ஆரிஃப். சுதீர், இவனோட போட்டோவை கிரைம் டேட்டால செக் பண்ண. ஐம் ஷூர் இவன் பழைய கிரிமினலா தான் இருக்கும். கண்டிப்பா இவனோட கிரைம் ரெக்கார்ட்ஸ் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். இந்த ரிப்போர்ட் எனக்கு நாளைக்குள்ள வேணும் சார். சார், இந்த ஆரிஃபோட உண்மையான பேரு அஸ்லம் ஷேக். அதோட அஸ்லம் ஐஆர்ஆரோட ஏஜென்ட். இன்டர்நேஷனல் ராடிக்கல் ரெபல்ஸோட ஏஜென்டா? ஆனா இந்த ஐஆர்ஆர் தீவிரவாதிகளோட சம்பந்தப்பட்டதுல? தீவிரவாத கும்பலோட சம்பந்தப்பட்ட இந்த அஸ்லம் ஃபேக் ஆன்லைன் லாட்டரியில எப்படி இன்வால்வ் ஆயிருப்பான்? சுதீர், உடனே டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கும் சிஎஸ்எஃப் ஆஃபீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த கேஸ் நாம யோசிக்கிற மாதிரி இல்லை. இதுல வேற ஏதோ பெரிய விஷயம் இருக்கு. ஐஆர்ஆர்ல ஒருத்தனுடைய பேர் வெளியே வந்திருக்கு. இவன் ஆரிஃபுங்கிற அஸ்லம் ஷேக். இந்த அஸ்லம் ஷேக் ஃபேக் ஆன்லைன் லாட்டரி ஸ்கேம்ல இன்வால்வ் ஆயிருக்கான். அது என்னனே புரிய மாட்டேங்குதே. இந்த ஸ்கேம்ல கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் திருடி இருக்கான் சார். ஒருவேளை எப்படி இருக்குமோ, மார்க்கெட்ல கள்ள நோட்டை பரப்புறதுக்காக இப்படி பண்ணிருக்கலாமோ? இல்ல, ஒருவேளை முக்கியமான குற்றவாளிகளுக்கு பணத்தை கொடுக்கறதுக்காக, வெப்பன்ஸ் வாங்குறதுக்காக, இல்லனா ஸ்லீப்பர் செல்ஸ். சார், லோக்கல் இன்ஃபார்மர்ஸ் நெட்வொர்க் ஆக்டிவேட் பண்றேன். ஆனந்த், செஞ்சுதா, வேலையை ஆரம்பிக்கலாம். நாம எப்படியாவது இந்த ஆரிஃபியும் அஸ்லாம் ஷேக்கையும் சீக்கிரம் பிடிச்சாகணும். முழு சிட்டியையும் லாக் பண்ணுங்க. போட்டோவை சிட்டி ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணுங்க. இந்த விஷயம் ஒரு ஸ்கேம் பத்தினது மட்டும் இல்லை, இந்த கேம் அதை விட பெருசு. பகல் 11 மணிக்கு உஜைன் மார்க்கெட்ல பெரிய வெடி விபத்து நடந்திருக்கு. கவர்மெண்ட் ஆபீசர்ஸும் பப்ளிக் சர்வீஸ் சென்டர்ஸும் இங்க தான் இருக்கு. பப்ளிக் சர்வீஸ் ஆபீசர்ஸோட வண்டி அங்க போகும்போது இந்த பாம்ப பிளாஸ்ட் நடந்திருக்கு. இந்த விபத்துல அங்க இருந்த பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தாக்குதல்ல 3 பேர் பலியானதா தகவல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 25 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. பட்ட பகல்ல நடந்த குண்டு வெடிப்புக்கு பின்னால எந்த தீவிரவாத கும்பலோட கை இருக்குன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. சார், பாம்பில் ஜெலட்டின் ஸ்டிக்ஸும் டெட்டனேட்டரையும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ தான் அதிகப்படியான மக்களை டேமேஜ் பண்ண முடியும்னு. சார், இதில் அதிக சான்சஸ் இருக்கு. எதுக்கும் அஸ்லமுக்கு சம்மந்தம் இருக்கலாம். அஸ்லம் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஜாகர் மஞ்ச் ஆஃபீஸில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜில் கேப்சர் ஆயிருக்கா. இது போன வாரத்துடைய ஃபுட்டேஜ். சார், மத்திய பிரதேஷில் ஜாகர் மஞ்சோடைய தலைவர் ஸ்ரீ கோபால்சாமி. எனக்கு என்னமோ இவர் தான் டார்கெட்னு தோணுது. ஆனால் கோபால்சாமி நேரம் நல்லா இருந்திருக்கு. ஏன்னா பிளாஸ்ட் நடந்த அன்னைக்கு அவர் இங்கே இல்லை சார். ஆனால் ஒரு ஐஆர்ஆர் ஏஜென்ட்
அரசியல் தலைவரை ஏன் கொல்லணும்? அதுவும் கோபால்சாமி மாதிரி ஆள். இவர் ஒன்றும் பெரிய ஃபேமஸான ஆள் இல்லை. எங்கேயோ இடிக்குது. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ. ஓகே சார், இன்ஃபார்ம் ஜாவிதோட ஃபோன். அஸ்லம் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு சார். இங்கே பாருப்பா, கவலைப்படாத. இந்த மருந்து போட்டால் வலியெல்லாம் பறந்து போயிடும். என்ன, நாங்கள் உடஞ்சி எலும்புகளை ஆயுர்வேத மருந்தால் குணப்படுத்துகிறோம். நீங்கள் வேணால் பாருங்கள், எங்கள் ட்ரீட்மெண்ட் அப்புறம் கடவுளுடைய அருளால் பையன் சீக்கிரமாக நடக்க போகிறான். அந்த நம்பிக்கையில் தான் சார் நான் வீர பல மாதங்களாக இங்கே கூட்டிகிட்டு வரேன். சொல்லு அஸ்லாம், அந்த ஸ்கேமுக்கு பின்னாடி உன்னோட இலக்கு என்ன? ஃபேக் ஆன்லைன் லாட்டரியில் 25 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருக்க, அது எங்க? அந்த பணம் உனக்கு எதுக்காக வேணும்? உன் கூட யாரெல்லாம் இருக்காங்க? யாரும் இல்லை. மார்க்கெட்டில் கள்ளநோட்டு சப்ளை பண்ணணும்னு நினைச்சோம். இங்கே பாரு, என் பொறுமையை சோதிக்காத. 25 லட்சம் ஏதோ ஒரு இடத்துல பாம் பிளாஸ்ட் பண்ணதானே? சொல்லு, வேற யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க? உன் பார்ட்னர் யாரு? உன் ஸ்லீப்பர் செல்ஸ் யாரு? சொல்லு சார். ஒரு நிமிஷம் சார். இவன் ரூம்ல எங்களுக்கு சில பேப்பர் பீசஸ் கிடைச்சது. அந்த பீசஸ் நாங்க ஒண்ணு சேர்த்து பார்த்தோம். அதுல பல விஷயங்கள் அழிஞ்சு போயிருக்கு. மெசேஜ் கிளியரா கிடைக்கல. ஆனா ஒரு விஷயம் கிளியரா இருக்கு. உருதுல போலீஸ்னும் அண்ட் மீதி வார்த்தை மானு ஏதோ இருக்கு. போலீஸ்? ஆ, ஒருவேளை உங்களுடைய டார்கெட் போலீஸ் ஆஃபீஸர் இல்லை போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ். இது என்ன கூடு? போலீஸ் மா. ஐ திங்க் ஐ காட் இட். ஏய், வேண்டாம் வேண்டாம், எந்திரி எந்திரி. எதுக்கு தேவையில்லாம இவ்வளோ அடி வாங்க? உண்மையை சொல்லியிருந்தனா டீயை முகத்தில் ஊத்தாம குடிக்க கொடுத்துருப்பேன். சொல்லு, என்னது போலீஸ் மா? இனிமே உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. சொல்லிடு, வெறும் ஆன்லைன் ஃப்ராட் சார்ஜஸ் மட்டும் இல்லை, பாம் பிளாஸ்ட் சார்ஜஸும் உன் மேலே இருக்கு. இனி ஜெயில் மட்டுமே, அப்புறம் உன்னுடைய போலீஸ் மாஜித் அவனால் கூட காப்பாற்ற முடியாது. சார், நான் ஒத்துக்கிறேன். 25 லட்சத்தை நான் போலீஸ் மாஜித் கிட்ட தான் கொடுத்தேன். ஆனால் பாம் பிளாஸ்டை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. என்னோட வேலை பணத்தை ஏற்பாடு பண்ணுறது மட்டும்தான். அப்புறம் இந்த கோபால்சாமி வந்து போகிற நேரத்தை நான் கண்டுபிடிக்கிறது. அந்த பாம் பிளாஸ்ட் எங்க எப்போ நடக்கும்ன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. உன்னோட இந்த போலீஸ் மாஜித் உஜயன்லயா இருக்கான்? போலீஸ் மாஜித்தை பத்தின எல்லா டீடைல்ஸும் எடுங்க. அவனுடைய எல்லா கேசஸோட ஃபைல்ஸும் உஜயன்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வேணும். அஸ்லாமுடைய போனை ட்ராக் பண்ணுங்க. நம்ம கிட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. போலீஸ் மாஜித், இவனுடைய உண்மையான பேரு மாஜித் அன்சாரி. அவன் அப்பா பேரு மசூத் அன்சாரி. இவர் பீகார்ல போலீஸ் கான்ஸ்டபிள். அதனாலதான் மசூத் அன்சாரியுடைய பையனை எல்லாரும் போலீஸ் மாஜித்னு கூப்பிடுறாங்க. போலீஸ் மாஜித்ங்கிற இந்த பேரு முதல் தடவையா 2010 பாம் பிளாஸ்ட்ல வெளியே வந்துச்சு. 2010 பாம் பிளாஸ்ட்க்கு அப்புறமா இவனை பிடிக்கிறது ரொம்ப சுலபமா இருந்துச்சு. என்ன பிளாஸ்ட் நடக்கிறப்ப மக்கள் கத்துற சத்தத்தை கேட்க இவனுக்கு பிடிக்கும். ரொம்ப கொடூரமானவன். போலீஸ் சந்தரத்துல இவனை பிடிச்சிட்டாங்க. 2010 2015 வரைக்கும் இவன் ஜெயில இருந்திருக்கான். 2015 இவனுடைய கான்ஸ்டபிள் அப்பா இறந்து போயிட்டாரு. அப்ப இவன் பரோல்ல வெளியே வந்தான். அதுக்கப்புறம் தலைமறைவாயிட்டான் சார். தலைமறைவானதுக்கு அப்புறம் இந்த போலீஸ் மாஜித் 2 பொலிட்டிக்கல் லீடர்ஸோட கொலையில சம்பந்தப்பட்டிருக்கா. இது சதீஷ் குரு,
அப்புறம் வருண் தாஸ், இவங்களும் கோபால் சாமி மாதிரி ஜாகரன் மஞ்சதாலுடைய தலைவர்கள் தான். இந்த ரெண்டு மோட்டரும் எப்படி நடந்தது? எது சதீஷ் குரு 12 May 2015 சூரத்தில், அப்புறம் இது வருண் தாஸ் 22 February 2016 பனாரஸ்ல. ஹோல்ட் ஆன், அப்ப தெளிவா தெரியுது. முதல்ல ஒரு சிட்டில ஒரு பொலிட்டிக்கல் லீடரை கொலை பண்றான், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அங்க ஒரு பாம் பிளாஸ்ட் பண்றான், 12th அன்னைக்கு மர்டர் பண்ணிருக்கான், 19th பாம் பிளாஸ்ட். அப்புறம் பனாரஸ்ல 22nd மர்டர் பண்ணிருக்கான், 27th பாம் பிளாஸ்ட் பண்ணிருக்கான். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க சார், இது ஒரு பேட்டர்னா? அப்சல்யூட்லி பேட்டர்ன். கண்டிப்பா அடுத்த பிளாஸ்ட் உஜயின் பக்கத்துல எங்கேயோ நடக்க போகுது. ஆனா கோபால் சுவாமி தப்பிச்சிட்டாரே சார், ஒருவேளை இவரை திரும்பவும் கொல்ல முயற்சி பண்ணுவாங்களா? நிச்சயமா. கோபால் சாமியோட செக்யூரிட்டியை அதிகப்படுத்துங்க. போலீஸ் மாஜித் நம்மளை எப்பவுமே ஏமாத்திக்கிட்டு இருக்கான், ஆனா இந்த தடவை நாம அவனை மிஞ்சணும். எந்த இன்னசென்ட்டும் இவனுக்கு டார்கெட் ஆறதுக்கு முன்னாடி நாம தடுத்தாகணும். சார், போலீஸ் மாஜித் எந்த ஜெயில இருந்தானோ அந்த ஜெயிலர் கிட்ட நான் பேச விரும்புறேன். இந்த 5 விஷயத்துல அவனை சந்திக்க யாராவது வந்திருக்கணும்ல சார், இல்ல ஜெயில அவனுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கணும் சார். ஐம் ஷூர் ஜெயிலுக்கு போனா நிச்சயமா போலீஸ் மாஜித பத்தி கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த போலீஸ் மாஜித பத்தி அலர்ட் பண்ணுங்க, இவனை பிடிச்சு கொடுத்தா 5 லட்சம் ரூபாய் தரதா டிக்ளேர் பண்ணுங்க. இவனை நாம எப்படியாவது பிடிச்சாகணும். ஏய், இங்க பாடுறா, என்ன நட என்ன ஜட. அம்பிகா, நீ பார்க்க அம்சமா இருக்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மேல கை வச்சாரு, என்ன பண்றீங்க? வீருக்கு சீக்கிரமா சரியாயிடும், நான் கும்பிடுற அந்த கடவுள் கண்டிப்பா அவனை சீக்கிரம் குணப்படுத்திடுவா. சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். போலீஸ் மாஜித் எந்த ஜெயில இருந்தானோ அந்த ஜெயிலர் கிட்ட போய் நான் பேசினேன். மாஜித்தோடைய மொத்த குடும்பமும் அவனை தலைமுழுகிடுச்சு, அதனால அவனை பார்க்க யாருமே வரலன்னு சொன்னாங்க. அந்த 5 வருஷத்துல அவனை தேடி எந்த ஃப்ரெண்ட்ஸும் வரலையும். ஆனா ஒரு விஷயம் சார், ஜெயில அவன் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டானா? ஏன்னா அவன் ரொம்ப நல்லா சமைப்பானா, ஸ்பெஷலா பிரியாணி. இந்த விஷயத்த எனக்கு ஜெயிலர் தான் சொன்னாரு. அதோட எனக்கு இன்னொரு விஷயமா கிடைச்சது, அதாவது இந்த போலீஸ் மாஜித் ஜெயில தனியா கிச்சன் வச்சு நடத்தினானா, கைதிங்க தனியா அவன் கிட்ட பணம் கொடுத்து பிரியாணி வாங்குவாங்களாம். அப்புறம் சார், இந்த பிரியாணிக்கான ஸ்பெஷல் ரைஸ் அவன் வெளியே இருக்கிற தான் ஃப்ரெண்டு கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்குவானா. 2015 போலீஸ் மாஜித்தோடைய கான்ஸ்டபிள் அப்பா இறந்து போயிட்டாரு, அப்போ அவனை வெளியே விட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் தலைமறைவா இருக்கான், அப்புறம் அவனை பிடிக்கவே முடியல. ஆனா இப்ப அவன் உஜயன்ல எங்கேயோ ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, போலீஸ் மாஜித் ஏதோ பெருசா பிளான் பண்றான். என்ன சின்ன புள்ள மாதிரி உட்கார்ந்து வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கீங்க, மறந்துட்டீங்களா நீங்க நம்ம கோயிலுக்கு போகணும்? ஏய், 2 நிமிஷம் இரு, என்னோட லாஸ்ட் கேம் இது. என்ன, நீங்க மறந்துட்டீங்களா? நாம இன்னைக்கு துர்கா தேவி கோயிலுக்கு போய் காணிக்க செலுத்தணும். மொபைல ஓர வச்சிட்டு சீக்கிரம் கிளம்புங்க. அப்பா வாங்க, சீக்கிரம் கோயிலுக்கு போலாம். ஒருவேளை நம்ம கோவிலுக்கு சீக்கிரம் போலனா அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். சரியா சொன்னம்மா, உங்க அம்மாவை கோபப்படுத்துறது நல்லதில்ல. இங்க பாருப்பா, காயம் இன்னும் குணமாகல, பார்த்து கவனமா இருக்கணும், புரியுதா? ராஜேந்திர அண்ணே, வீரோட கால் எப்படி இருக்கு? ஸ்ரீதரனா, இவனுக்கு கால் குணமாக கொஞ்ச நாள் ஆகும். தீர், நீ எதுக்கு இவ்வளவு கவலைப்படுற சொல்லு. சரி, நம்ம ஒரு நியூ கேம் விளையாடலாமா? அதுல நம்ம பெட் கூட வச்சு ஆடலாம். ஸ்ரீதரனா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. வீரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமா செலவாயிடுச்சு, அதனால உங்க கடனை என்னால திருப்பி கொடுக்க முடியல. ஆனா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் எப்படியாவது சீக்கிரமா திரும்ப கொடுத்துறேன். என்ன பேசுறீங்க ராஜேந்திரன், நீங்க என் பொண்ணை காப்பாத்திருக்கீங்க, நான் தான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன், அந்த கடனை என்னால எப்பவும் தீர்க்கவே முடியாது. நீங்க பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, வீருக்கு நல்லபடியா ட்ரீட்மென்ட் பண்ணுங்க, சரியா? ரொம்ப நன்றிண்ணா. ஆனா ஒரு நிமிஷம்ண்ணா, நீங்க கோயிலுக்கு போறீங்க? ஆமா. நானும் உங்க கூட வரவா? கோயிலுக்கு வந்து அம்மனோட முகத்தை ஒரு தடவை பார்த்தா
மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சரி வாங்க. போலீஸ் மாஜித் நமக்குள்ளேயே ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். சிட்டியை க்ளோஸ் பண்ணி சர்ச் ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியாஸ் மோஸ்ட் வாண்டட் போலீஸ் மாஜித் சிவில் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட கண்களில் படாம இருந்தான். மாஜித் மறுபடியும் இன்னொரு முறை போலீஸை விட ரெண்டு அடி முன்னால இருந்தான். மாஜித் எங்க ஒளிஞ்சிருக்கான், அவனோட பிளான் என்ன, போலீஸ் அப்புறம் சிஎஸ்எஃப் யாருக்குமே அதை பத்தி தெரியாம இருந்தது. இந்தாங்க டீ, ஆறதுக்கு முன்னாடி குடிங்க. குடு. அப்பாடா, உங்களோட சிரிச்ச முகத்தை பார்த்தே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு நிமிஷம் சார், நாங்க அந்த அக்கிரம புடிச்சிட்டோம். இவன் தான் போலீஸ் மாஜித் ஜெயில இருக்கும்போது அவனுக்கு அரிசி அனுப்பி வச்சவன். இன்ஃபர்மேஷன் கொடுக்க பணம் வேணுங்கிறான். சரி, அவன் அங்கேயே இருக்கட்டும், நான் சீக்கிரம் வந்துடுறேன். யாரு? விளையாட்டு ஆரம்பிச்சிருச்சு, வா விளையாடலாம். இங்க பாரு அக்ரம், எங்களுக்கு நீ எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க. ஒருவேளை நீ எங்களை டபுள் கிராஸ் பண்ண இல்ல ஏமாத்த முயற்சி பண்ணாலோ வாழ்க்கையில மறுபடியும் எந்திரிக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவோம். சரி ஆரம்பி, ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு 10,000 தரேன். ஆனால் நீங்கள் போஸ்டரில் லட்சக்கணக்கில் சொல்லியிருந்தீங்க, இப்போ கம்மியாக சொல்கிறீங்க. அந்த போஸ்டரில் மாஜித்தோட ஃபோட்டோ இருக்கு, அந்த பணம் யாருக்கு கிடைக்குமா? மாஜித் இருக்கிற இடத்த சொல்கிறவங்களுக்கு. உனக்கு இருக்கிற இடம் தெரியுமா? இல்லை சார். அப்போ என்ன தெரியுமோ அதை மட்டும் சொல்லு. உன் இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நோட்டில் வெயிட்டே இருக்கும். சார், நான் மாஜித்துக்காக ஜெயிலுக்கு அரிசி அனுப்பிக்கிட்டு இருந்தேன். அப்பப்போ மாஜித் அரிசி விலையை விட அதிகமாக பணம் கொடுப்பான். மாஜித் அண்ணா, 100 ரூபாய் அதிகமாக இருக்கு. இந்த நோட்டை உன் கடையில் பத்திரமா வச்சுக்கோ, யாழ் வந்து இதை உங்ககிட்ட வாங்கிப்பான். சார், அந்த மாஜித் 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு நோட்டு அதிகமாக கொடுப்பான். அந்த நோட்டில் இருந்ததை இதுவரைக்கும் நீ படிச்சதே இல்லைன்னு சொல்லி எங்களை முட்டாளாக்காத. ஐயோ சார், என்னால் படிக்க முடியாது, எனக்கு எழுத படிக்க தெரியாது. ஓ, எழுத படிக்க தெரியாதா? நாங்கள் சொல்லி கொடுக்குறோம், இவனுக்கு சொல்லி கொடுப்பா. சார் சார், என்கிட்ட மாஜித்தோட கடைசி நோட்டு இருக்கு சார். இதை ஜாமீன் அவன் வரதுக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்தது. அவன் ஆள் இதை வாங்கிட்டு போக வரல சார். இதை பாருங்க சார். 7 PM ஹண்ட் டவுன், 9 PM டேட் டெவில். என்ன அர்த்தம் இதுக்கு? எனக்கு எப்படி சார் தெரியும்? உண்மையை தான் சொல்றியா? என் அம்மா மேல சத்தியமா. இவனை கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ, நான் கிளம்புறேன் சார். சார், போலீஸ் மாஜித் எந்த ஜெயில இருந்தானோ அந்த ஜெயிலர்கிட்ட பேசினேன்னு சொன்னல. அப்போ அவர் சொன்னார், ஒரு தடவை சர்ப்ரைஸ் செக்கிங்கில் போலீஸ் மாஜித் கிட்டே இருந்த ஒரு ஃபோன் கிடச்சிதான். அந்த ஃபோன்லேருந்து ஒரு கால்ஸும் போகலை. ஆனால் ஒரு விஷயம், போலீஸ் மாஜித் வீடியோ கேம்ஸை விளையாட மட்டும் அந்த ஃபோனை பயன்படுத்தியிருக்கான். வீடியோ கேம்ஸா? ஜெயிலியா? எஸ் சார். அது டேர் டெவில் அப்புறம் ஹண்ட் டவுன், இது ரெண்டுமே வீடியோ கேம்ஸ். ஜெயிலர் தான் சொன்னார் சார், அந்த மாஜித்க்கு வீடியோ கேம்ஸ் விளையாட ரொம்பவே பிடிக்குமா. 7 PM ஹண்ட் டவுன், 9 PM டேர் டெவில், இந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு யார் விளையாடுவா? I'm not sure sir, but இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாரும் ஆன்லைன்ல தான் விளையாடுவாங்க. எங்கெங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இதை விளையாடுவாங்க. அதுல சாட்டும் பண்ணுவாங்க. ஹார்ட் லெவல கிராஸ் பண்றதுக்கு எல்லாரும் சேர்ந்து சாட் பண்ணி ஸ்ட்ராட்டஜியும் பண்ணுவாங்க. ஸ்ட்ராட்டஜியா? ஒருவேளை இப்படி இருக்குமோ, இந்த போலீஸ் மாஜித் ஜெயிலுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த ஆன்லைன் கேம் வழியா ஜெயிலுக்கு வெளியில இருக்கிற அவன் ஆளுங்க கூட திட்டத்தை வகுத்தானோ? ஏன்னா கிரிமினல்ஸ் ரொம்ப புத்திசாலி ஆயிட்டாங்க, செல்போனை ஈஸியாக ட்ரேஸ் பண்ணலான்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க இந்த ஆன்லைன் கேமை புது பேட்டர்ன் ஆக்கியிருக்காங்க. சார், நான் சைபர் செல் ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்லி உடனே வேலையை பார்க்க சொல்லுங்க. அவங்க கிட்ட சொல்லு, மார்க்கெட் பிளாஸ்ட்டுக்கு அப்புறமா உஜ்ஜைனில் ஹண்ட் டவுன், டேர் டபுள்ஸ் இந்த கேம் எல்லாம் யார் விளையாடுறாங்களோ கண்காணிக்க சொல்லுங்க. ஒருவேளை சந்தேகப்படுற மாதிரி யூசர்ஸ் நமக்கு கிடைக்கலாம். அவங்க இந்த போலீஸ் மாஜித்தோடு சேர்ந்து திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கலாம். ஓகே சார். இங்கே பாருப்பா வீர், எழுந்து நில், முயற்சி பண்ணு. ஆமாப்பா, கொஞ்சம் முயற்சி பண்ணு. அப்படிதான்.
இல்ல வேண்டாம் விடுங்க, அவனே எந்திரிச்சு நிப்பான், பார்த்து பொறுமையா. ஆ அப்படிதான், நான் உங்ககிட்ட சொன்னல ஆயுர்வேத மூலிகைகளும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் உங்க பையனை நடக்க வைக்கணும்னு. நன்றி சார், வா போலாம். என்னாச்சு சந்தியா? உங்ககிட்ட சத்தியம் வாங்குறேன், எனக்கு துர்கா தேவியோட கோயிலுக்கு போகணும். நான் அங்க ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன், நீங்க என் கூட வருவீங்கல்ல? நான் எவ்வளவு பிஸியா இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. பாருங்க எப்ப பாரு இதே சொல்றீங்க, எங்க போகணும்னு நான் கேட்டாலும் வேலை இருக்குன்னு சொல்றீங்க. சரி சரி போலாம். உண்மையாவா? ஆ சஞ்சிதா, ஏதாவது தெரிஞ்சதா? சார் சைபர் செல் ஆபீசர்ஸ் இப்பதான் கன்ஃபார்ம் பண்ணாங்க, கேசி மார்க்கெட்ல பாம் பிளாஸ்ட் நடந்தப்போ யாரோ ஆன்லைன்ல சாட் பண்ற ஃப்ரீக்வன்சி அதிகமாகவே இருந்துச்சாம். அந்த பிளேஸ் கேம் விளையாடல, சாட் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. அக்கவுண்ட ட்ரேஸ் பண்ணீங்களா? மூணு அக்கவுண்ட ட்ரேஸ் பண்ணிருக்கோம். இந்த மூணு பேருமே ஒரே சமயத்துல சாட் மட்டும் பண்ணிருக்காங்க, ஆனா கேம் விளையாடல சார். கடைசில பார்த்தா மூணு பேருடைய லொகேஷனும் சேமா தான் இருக்கு, அதாவது பப்ளிக் பிளேसेस. அது வந்து மேக்ஸின் மால், சிகே வாட்டர் பார்க் அண்ட் மகாகார் கோயில். இந்த எல்லா லொகேஷன்ஸும் உஜயனோட எந்த பக்கத்துல இருக்குனா அந்த பக்கம் ஒரு பெரிய யாத்திரை நடக்க போகுது. ஒருவேளை இவங்களோட பிளான் அந்த இடத்துல பிரச்சனை பண்றது தானா? பாம் மாதிரி. சஞ்சிதா ஒழிஞ்சிருக்க ஒரு டீமை கூட்டிட்டு உடனே கல்யாண்பூர் போ. இந்த போலீஸ் மேஜித எப்படியாவது பிடிச்சாகணும். டோன்ட் வரி சார், நானே கல்யாண்பூரிக்கு நேரா போறேன். எல்லாரும் பின்னாடி போக சொல்லுங்க, பின்னாடி போக சொல்லுங்க, போங்க 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 போங்க, எல்லாரும் பின்னாடி போங்க, பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. போலீஸ் மாஜித் அங்க 15 நம்பர் வீட்டில் இருக்கான். ஓவர் அண்ட் அவுட். ஹே ஹே நில்லுடா, வா கிட்ட சார், பக்கம் வா. ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு இங்கே இருக்கிற எல்லா பொருளுமே சீஸ் பண்ணுங்க. இந்த சாக்கு மூட்டையில் பாம்க்கான மெட்டீரியல்ஸை சப்ளை பண்ணியிருக்கலாம். இங்கே பாருங்க, இதில் ஸ்டிக்கே இது க்ரீம் அப்ளை பண்ணியிருக்காங்க. இது எக்ஸாக்டாக என்னங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிச்சி சொல்லுங்க. ஒருவேளை அது மூலமாக இந்த பாம் மெட்டீரியல்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு அட்ரஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ரைட். ஆமாம், அந்த கோபால் சாமி பார்ட்டிக்கு வரும்போது அவனை கொள்ளலாம்னு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அவன் எங்களுக்கும் எங்களோட மதத்துக்கும் ஏகப்பட்ட கெடுதல் பண்ணி வச்சிருக்கான். மதத்தோட பேர்ல வெறுப்பு அதிகப்படுத்துறீங்க, தீவிரவாதம் பண்றீங்க, பெரிய தப்பு பண்றீங்க. நீங்க செய்யற குற்றத்துக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். நீயும் குற்றவாளி தானே, உனக்கும் தண்டனை கிடைக்கும். இன்னும் ஒரு நாள் மட்டும் காத்துக்கிட்ட. நாளைக்கு என்ன நடக்க போகுது அத நீயே பாப்பல்ல. சொல்லு, நாளைக்கு என்ன நடக்க போகுது? வெயிட் பண்ணி பாரு, லைவ் டெலிகாஸ்ட்.
சந்தியா, நான் இப்பதான் நியூஸ் கேட்டேங்க. நீங்க அந்த போலீஸ் மாஜித்த புடிச்சிட்டீங்களாமே, இனிமே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. நான் அந்த துர்காதேவி கோயில்ல வேண்டிக்கிட்டேன்ல, அதோட பலன் தாங்க இது. கண்டிப்பா நாம சாமி கும்பிட போனோம். சந்தியா, இன்னைக்கு போக முடியாது, வேலையில இருக்கேன். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்க உங்க கடமையை செய்யுங்க, நான் என் பூஜையை பாத்துக்கிறேன். நான் குஷியை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன். நான் சொல்றத கேளு, ஜாகிரதையா போயிட்டு வா. போலீஸ் மாஜித்த நாங்க ஆன்லைன் கேமிங் மூலமா தான் சந்திச்சோம். நாங்களும் எங்க ஆளுங்களும் ஆபத்துல இருக்கும்னு அவர் எங்களுக்கு புரிய வச்சாரு. அவருக்கு உதவுறது எங்களோட கடமைன்னு சொன்னாரு. அவரு எங்ககிட்ட வேற வேற லொகேஷன்ல பாம் வைக்கணும்னு சொன்னாரு. பாமுக்கான மெட்டீரியல்ஸையும் போலீஸ் மாஜித் தான் அரேஞ்ச் பண்ணாரு. அதை எங்கிருந்து வாங்கினாருன்னு எனக்கு தெரியாது. நாங்க அவர் சொல்றத மட்டும் செய்வோம். சார், அந்த ரெண்டு பசங்களுடைய பேக்ரவுண்டையும் செக் பண்ணு, அவங்க சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் கால் ரெக்கார்ட்ஸையும் ஸ்கேன் பண்ணு. சஸ்பிஷியஸ் எதுவும் கிடைக்கல சார். ஒருவேளை இவங்க உண்மையை சொல்லலாம். அந்த போலீஸ் மாஜித் இந்த ரெண்டு பசங்களையும் பிரெயின் வாஷ் பண்ணிருக்கலாம். இந்த விஷயத்துல அவங்கள இன்வால்வ் பண்ணிருக்கலாம் சார். மே கம் இன் சார். கம் இன் சார். ஃபோரன்சிக் ரிப்போர்ட் வந்துருச்சு. மாஜித்தோட வீட்டில் பேக் கிடச்சதில்ல, அதில் ஜெலட்டின் அப்புறம் நைட்ரேட் பவுடரோட ட்ரேசஸ் இருந்திருக்கு. நெய்பர்ஸும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மாஜித் தான் அந்த பேக்கை கொண்டு வந்தானா. பேக்கில் பிசு பிசுன்னு ஏதோ இருந்தது, அது என்ன சார்? பிசு பிசுப்பாக இருந்தது, அது ஆயுர்வேத மருந்து, எலும்பு உடஞ்சதுக்கு பயன்படுத்துவாங்களாம். நான் கேள்விப்பட்டது என்னென்னா, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கா, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான இடம். அங்கே இந்த மாதிரி மெடிசன்ஸை தான் பயன்படுத்துகிறாங்களா சார்? தேவாஸ் உஜ்ஜயின்லேருந்து 40 கிலோமீட்டர் தான் தள்ளியிருக்கு. ஒருவேளை இப்படி இருக்குமோ? மாஜித் அவனுடைய ஆளுங்களை ஏற்கனவே வர வச்சிருப்பானோ, நேரம் வரும்போது பயன்படுத்த நினைச்சிருக்கலாம். ஐ மீன் ஸ்லீப்பர் செல். ஒருவேளை பண்ணுங்க, தேவாஸ் போங்க, அங்கே போய் கிரவுண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டலில் கடந்த 6 மாதத்தோட பேஷண்ட் டீட்டெயில்ஸை இடுங்க. அந்த பேஷண்ட்ஸில் யாருக்காவது கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஓகே சார். சஞ்சுதா, இந்த மாஜித்தை வாய் திறக்க வை, என்ன வேணா பண்ணு. ஷியோர் சார். ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். தள்ளுங்க தள்ளுங்க. உண்மையை சொல்லு சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? சொல்ல முடியாது. ஆரம்பிங்க. தேவாஸ், எங்க நான் துர்கா தேவி கோயில வேண்டிக்கிட்டேன்ல, அதோட பலன் தான் இது. நம்ம கோயிலுக்கு போயே ஆகணுங்க. அப்பா கால் பண்றாரு. ஹலோ. அது வந்து சந்தியா. ஹலோ ஹலோ, உங்க வாய்ஸ் கேக்கலங்க. ஹலோ ஹலோ சந்தியா. ஹலோ. ஆ சந்தியா. சார், நான் ஆனந்த் பேசுறேன். ஆ ஆனந்த், சொல்லு. சார், நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கற கடந்த 6 மாசத்துக்கான பேஷண்ட்ஸோட லிஸ்ட் எடுத்துட்டேன் சார். சஸ்பெக்ட்ஸ் யாராவது? சார், அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல. ஆனா மாஜித்தோட சாக்குல ஒரு மருந்து இருந்துச்சுல, அதை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு சார். அந்த மாதிரி சாக்கு ஒரு ஆள் தான் இங்க எடுத்துட்டு வருவாரா சார்? யார் அந்த ஆளு? அந்த ஆள் பேர் ராஜேந்திரன், காய்கறி கடைக்காரன். கடந்த சில மாசமா பையனுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்க வந்திருக்காரு. மாஜித்தோட வீட்டில் ராஜேந்திரனோட மூட்டை வர்றது கோஇன்சிடென்ஸாக இருக்கலாம். இல்லைன்னா இந்த காய்கறி கடைக்காரன் தேவாஸில் மாஜித்தோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கணும் சார். அந்த ராஜேந்திரனுடைய சிசிடிவி இமேஜ் உங்களுக்கு நான் ஃபோனில் அனுப்பியிருக்கேன் சார். சரி, நான் பார்க்குறேன். இந்த ராஜேந்திரனுடைய பேக்ரவுண்டையே செக் பண்ணுங்க. அதோட நீ உன்னுடைய டீமோட அவன் வீட்டு பக்கத்திலேயே இரு, அவனை கண்காணிங்க. ஓகே சார். என்னச்சுப்பா, ஏன் இப்படி கவலையா இருக்க? அப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ அதிர்ஷ்டசாலிப்பா,
அந்த அல்லாஹ் உன்னை முக்கியமான ஒரு வேலைக்காக தேர்ந்தெடுத்திருக்காரு. உன்னை பத்தி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சோஹித் பாய் சரியா தான் சொல்றாரு. முக்கியமான லட்சியத்தை நீ நிறைவேற்றி வைக்க போற. நாளைக்கு சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் இந்த ஊரே இருட்டாக போகுது. சார் சார், மூணாவது மாடியில் நடுவில் இருக்கிற வீடு சார். ஒரு நாலு பேர் மேலே என் கூட வாங்க. ஓகே, ஒரு ஸ்னைப்பர் அந்த இடத்துல இருக்கணும். எப்போ கதவை எய்ம் பண்ணியே இருக்கணும். ஒரு ரெண்டு பேர் என் கூட வாங்க. பொம்பளைங்க குழந்தைங்க எல்லாரையும் வெளியேற்றணும். அதுவும் சத்த இல்லாமல் பண்ணணும். சீக்கிரம் வாங்க. மூவ். நீ அந்த கூட்டத்துக்குள்ளே போய் கலந்துடணும். இது உன்னோட கடைசி யாத்திரை. நிச்சயமா நீ சொர்க்கத்துக்கு தான் போவ. அப்பா, சொர்க்கத்துக்கு தான் போகணும்னா எதுக்காக நீங்களே என் காலை உடைச்சிங்கப்பா? இன்ஃபார்மர்ஸ் இந்த ரூம்ல அவங்க இருக்கலாம்னு சொல்றாங்க. ஓகே, நம்மளோட நாலு கான்ஸ்டபிள் அங்க இருக்காங்க. அப்புறம் ஷூட்டர் ஆப்போசிட் பில்டிங்ல இருக்காங்க. வெரி நைஸ் சார், நாங்க ரீச் ஆயிட்டேன். அலர்ட்டா இருங்க. அந்த ஆளோட பேர் ராஜேந்தர் இல்ல, உண்மையான பேரு ஜோஹித். ஜாக்ரமந்த் ஆபீஸ்ல பிளாஸ்ட் நடந்தது இல்ல, அதுல இவனுக்கும் பங்கு இருக்கு. பக்கத்துல இருக்கிற வீடுகளை எவாக்குவேட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் அந்த வேலையை தான் செஞ்சிட்டு இருக்காரு. அண்ணி பேசிக்கிட்டே அப்படியே இருந்துட்டோம் பாருங்க. எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, விடிஞ்சே போச்சு. அவர் கோயில்ல நமக்கு விஐபி பாஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புங்க அண்ணி. ராஜேந்திர அண்ணே, நீங்களும் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு. சரிங்கக்கா, நீங்க போங்க, நாங்க வரோம். சரிம்மா. சரி, சத்தம் போடாதீங்க. எல்லாரும் பொசிஷன்ல இருங்க. என்ன பண்றீங்க சார்? சார், என்னோட மனைவி, என்னோட பொண்ணு இருக்காங்க சார். மேடம், மேடம் ப்ளீஸ். மேல ஒரு லேடியும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. ரெஸ்கியூ பண்ண முயற்சி பண்ணுங்க. அமைதியா இரு, கொஞ்சம் அமைதியா இரு. இருக்காங்க சார், அவங்களுக்கு ஏதாவது. சார், ஆனந்த்க்கு குண்டடி பட்டிருக்கா. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அப்பா. Thank you so much. தவிடுபொடியாக்கிடுவேன். அனதுக்கு எதுவும் ஆகலையே. ஒண்ணு ஆகல சார். செட்டிங் கிளியரா இருக்கு. ரெஸ்கியூ பண்ணனும் சார். மனைவியும் பொண்ணும் உள்ள இருக்காங்க சார். சார் ப்ளீஸ், அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க. சார், இவருடைய பொண்டாட்டியும் பொண்ணும் இந்த பில்டிங்ல மாட்டிட்டு இருக்காங்க. இங்க வாங்க. சொல்லுங்க சார். ராஜேந்திரங்க அவரு என் பக்கத்துல இருக்காரு சார். நாங்க தேவாசி கோயிலுக்கு சாமி கும்பிட போறதா இருந்தோம். ராஜேந்திரன் இப்படி பண்ணுவாருன்னு என்னால நம்ப முடியல சார். சார், என்னோட மனைவியும் பொண்ணும் உள்ள இருக்காங்க சார், காப்பாத்துங்க சார். அவங்களுக்கு ஒன்னும் ஆகாது, நீங்க பயப்படாம இருங்க. சரி, ராஜேந்திர வீட்டில் இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? சார், ராஜேந்திரன் தவிர அவருடைய பொண்டாட்டி இருக்காங்க, ஒரு ரிலேஷன் வந்திருக்கான், அப்புறம் அவரோட பையன் வீர் இருக்கான். அவரோட கால் உடஞ்சிருக்கு சார். ராஜேந்திரன் சாமி கிட்ட வேண்டி இருந்தான். அவன் கால் சரியான உடனே தேவாசி கோயிலுக்கு வந்து வேண்டுதல் நிறைவேற்றுறேன் சார். ராஜேந்திரனா வேண்டிக்கிட்டான்? ஆமா சார். தேவாஸ் கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கானா? ஆமா சார், பல தடவை வந்திருக்கான். சஞ்சுதா சார், அநேகமா இவங்களுடைய மெயின் டார்கெட் தேவாசி கோயில் தான். நீ ஒரு வேலை பண்ணு, ஒரு டீமை கூட்டிட்டு அங்க போ. அங்க ட்ரஸ்டி கிட்ட பேசிட்டு எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு கேட்டை நீ பூட்டிடு. சந்தியா வேற போயிருக்கா, நான் அவகிட்ட பேசுறேன். ஓகே சார். சார், எல்லாம் ஓகேவா? சார், ஒரு வேலை பண்ணுங்க.
நீங்க கோவிலுக்கு போங்க, நான் இங்க பாத்துக்கிறேன். இல்ல சஞ்சிதா, நான் இங்க இருக்க வேண்டியது அவசியம். ஒரு உண்மையான வீரனுக்கு நாடுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கும். ஆனா இந்த நிலைமை ரொம்பவே நாசுக்கானதுதான். காலனியில குடியிருந்த பல பேரோட உயிர் ஆபத்துல இருந்தது. அதே நேரம் கோயில கூடியிருந்த மக்களோட உயிரும் ரொம்ப பெரிய ஆபத்துல இருந்தது. சிஎஸ்எஃப்க்கு இது ரொம்ப பெரிய சவாலாகவும் இருந்தது. ஏன்னா அவங்க ஒரு தவறு பண்ணா கூட மாஜித்தோட பிளான் வெற்றி அடைஞ்சிரும். ஒன் டூ த்ரீ கோ. கோவிலோட மேப். அப்ப இவங்களோட இலக்கு பாம்ப்ஸை பயன்படுத்தி தேவாசி கோயில பிளாஸ்ட் பண்றதுதான். ஆ சஞ்சு, கோவில் இருக்கிற எல்லாரையும் சேஃபா வெளியே அனுப்பிட்டோம் சார். பாம்ப் ஸ்குவாட் கோயிலோட மூல முடுக்கல எல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டாங்க. இட்ஸ் டோட்டலி சேஃப் சார். உங்க வைஃபும் சேஃபா இருக்காங்க. ஹலோ சொல்லுங்க. சந்தியா நல்லா இருக்கல? ஆனா நல்லா இருக்கங்க. தேங்க் காட் சார். சோஹத் ராஜேந்திரன்ற பேர்ல அவர் உங்களுக்கு தெரியும். அவர் போலீஸ் மாஜித்தோடைய கூட்டாளி. மாஜித்தும் அவரும் ஒன்னாதான் பிளான் பண்ணாங்க. ரெண்டு பிளாஸ்ட் பண்றதுக்கான பிளான். ஒரு பிளாஸ்ட் ஜாகர்த் மத்தோடைய தலைவர் கோபால் சுவாமிய பிளாஸ்ட் பண்றதுக்கு. ஏன்னா அப்பதான் அவருடைய கேஸ்ல போலீஸ் ரொம்ப பிஸியா இருப்பாங்கன்னு. அப்பதான் இவங்க உண்மையான திட்டம் நிறைவேறணும்னு நினைச்சாங்க. அதாவது துர்காதேவி கோவில பிளாஸ்ட் பண்றது. ஏன்னா அங்க அஷ்டமி பூஜைக்கு ஆயிரக்கணக்கில் மக்கள் வருவாங்க. இந்த கொடூரமான விஷயத்துக்காக உன் புருஷனுக்கு உறுதுணையா இருந்திருக்க. எனக்கு வேற வழி இல்ல சார். ஆதில் கானோட லீடர்ஷிப்ல சிவில் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ரொம்ப கிளீனா திட்டத்தை முறியடிச்சாங்க. அவங்களுக்கு சல்யூட் பண்றேன். ஆதில் கானும் அவரோட டீமும் ஆயிரக்கணக்கான மக்களோட உயிரை மட்டும் காப்பாத்தல. ரெசிடென்சியல் ஏரியால கூடியிருந்த யார் ஒருத்தருக்கும் ஒரு கீரல் கூட விழவிடல. நான் அர்ஜுன் கபூர் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். கிரைம் பேட்ரோல் எபிசோட்ஸ் தொடர்ந்து பாருங்க. இலக்குங்கிறது சொல்றது கிடையாது, காப்பாத்துறது. For more updates, subscribe to our channel. Click the show links and enjoy watching the videos.